நான் மாப்பிள்ள புது சட்டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு தலைவாரிட்டு வந்திருக்க. ஏ மாப்பிள்ள மதுரைக்காரிக்காகவா? பொத்து நல்லா புளியங்கொம்பா தாயா பிடிக்கிற பொத்துரா. ஏ வந்துட்டாளுங்க வந்துருச்சுல்ல. அவன் சத்த பொண்ணு இன்னைக்கு பேசியே கொள்ள போகுது. எதுக்கு மாமா இவனை கூட்டு வந்துருங்க? ஏய் இவன் யாரு? சின்ன பைய என் தம்பி. இவனையும் கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆஹா மாப்பிள்ளை எப்படி சமாளிக்கிறான் பாரு. மாப்பிள்ள பஸ்ல ஏறணும் பூங்குடி பக்கத்துல எப்படியாச்சும் உட்காந்துறியா? சினிமாக்கு போலானே. புரியுது புரியுது. பஸ் வர எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ வந்துரும். பா சங்கராபுரம் இறங்குப்பா. சந்தையில பொரி உருண்டை வாங்கிக்கலாம், நல்லா இருக்கும். சாப்பிடுவேல என்னால பார்க்க முடியாது. உனக்கு நல்ல பேர் வேணா நீயே குட்டி போ. ஆச்சாடா இரு இரு. டேய் ஆச்சா கூப்பிடே கடிக்குது. இந்த எனக்கு வராது. டேய் வாடா. டேய் இல்ல 10 செகண்ட்ல உச்ச போறியா? அவசரப்படுற. இதெல்லாம் சின்னதுலயே கிளியணும். ஃபர்ஸ்ட் எங்க அக்கா வாதிக்கணும். தூக்கமா வருது. நான் முன்னாடி போறேன். வரேன் மாமா. வரட்டா. நீ ஏன் கூட உள்ள நிக்கிற? வெளிய வா. மழையில நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எங்கம்மா போற? இல்லப்பா கோயிலுக்கு போயிட்டு. நாளை காலையில ஊருக்கு போறோம். நீ துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை. அப்பா இன்னும் 10 நாள் மாதிரி. திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சுமா. அதான். அப்பா நான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துறேன். வேணாமா. நீ போ. போய் துணிமணி எல்லாம் எடுத்து வை. ம்? என்ன பண்ண போற பூங்குடி? நான் என்ன பண்ண போறேன் சித்தப்பா, படிச்சா இருக்கேன், வீட்டில தான் இருக்கணும். எப்ப கல்யாணம் இல்லன்னு பண்ணிக்கிற மாதிரி? என்ன கேட்டா என்ன தெரியும், வீட்டில தான் பேசணும். தங்க வேலை ஏறிட்டே இருக்கு, என் வயசும் தான் ஏறிட்டு இருக்கு. சட்டுன்னு உன் மாமா பாண்டிய கட்டிக்க வேண்டியதானே? ஆசைதான். நானா அப்பா கிட்ட பேச முடியும்? சரி உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். எங்க மாமன் தான் புடி கொடுக்கவே மாட்டேங்குது. எல்லாம் பேசுறதுக்குள்ள பேசுறேன், எல்லாம் சரியா வரும். நான் பேசிக்கிறேன். தா பூங்குடி. மாமா என்ன இந்நேரத்தில்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன இன்னைக்கு நீயும் உறவுக்காரங்க யாரும் வீட்டில் வெளியே வரல? அதுவா என்னன்னு தெரில. பூந்தென்றல் சித்தப்பா சித்தி எல்லோரும் நாளைக்கு ஊருக்கு போகிறாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தாங்க. யார் சொன்னாங்க? இல்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? என்னன்னு தெரியல மாமா, சித்தப்பா திடீர்னு கிளம்பணும்ட்டாரு. தென்றல் மதியத்துல இருந்து அழுதுக்கே இருக்கு, அவளை எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மாமா உள்ள வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டு போயேன். இல்ல